என்னப்பா ஒரே சோகமா இருக்க, கேட்கும் போது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குப்பா. பல பேர் சலித்து கொண்டு சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். இப்படி சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தை பல பேரின் வாழ்க்கையை இன்று கேள்விக்குறியாய் மாற்றியுள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அதுதான் உண்மை. வேலையில் மன அழுத்தம்னு சொன்னது ஒரு குத்தமாடா என மொத்த ஊழியர்களை புலம்ப வைத்துள்ளது அந்த நிறுவனம். என்னதான் நடந்தது அந்த நிறுவனத்தில் பார்க்கலாம் வாங்க. டெல்லி NCRஐ தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சலூன் ஹோம் சர்வீஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் எஸ் மேடம் பெயரில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் சமீபத்தில் பணிசுமை காரணமாக ஏற்படும் மன அழுத்தம் தொடர்பாக ஆய்வு ஒன்றை நடத்தியது. எஸ் மேடம் நிறுவனம் தன்னுடைய ஊழியர்கள் மத்தியில் நடத்திய ஆய்வில் பல அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த ஆய்வில் வேலையில் அதிகப்படியான மன அழுத்தம் இருப்பதாக ஊழியர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதுவல்ல அந்த அதிர்ச்சி தகவல், தங்களுக்கு மன அழுத்தம் இருப்பதாக சொன்ன ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருப்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. மன அழுத்தம் சொன்னது ஒரு குத்தமாடா என ஊழியர்களை புலம்ப வைத்துள்ளது அந்த நிறுவனம். இது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் HR அனுப்பியதாக கூறப்படும் மின்னஞ்சல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில், அன்புள்ள குழு, சமீபத்தில் வேலையில் ஏற்படும் மன அழுத்தத்தை பற்றிய உங்கள் கருத்துக்களை புரிந்து கொள்ள நாங்கள் ஒரு கருத்து கணிப்பை நடத்தினோம். அதில் பலர் உங்களுடைய கவலைகளை பகிர்ந்துள்ளீர்கள். அதை நாங்கள் மதிக்கிறோம். ஆரோக்கியமான பணி சூழலை உருவாக்குவதில் உறுதி பூண்டுள்ள இந்நிறுவனம் உங்களின் கருத்துக்களை கவனமாக பரிசீலித்தது. பணியிடத்தில் யாரும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக மன அழுத்தம் இருப்பதாக குறிப்பிட்ட ஊழியர்களை விடுவிப்பதற்கான முடிவை எடுத்துள்ளோம். இந்த முடிவு உடனடியாக அமலுக்கு வருகிறது என அதில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து இண்டிகோவின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இணை இயக்குநரான ஷிடிஸ் டேக்ராவும் தனது லிங்க்டின் கணக்கில் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்து, ஒரு நிறுவனம் உங்களை மன அழுத்தத்தில் இருந்து நீக்க முடியுமா? இது ஒரு ஸ்டார்ட் அப்பில் நடந்தது போல் தெரிகிறது என எஸ் மேடம் நோக்கி கருத்து தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் நெட்டிசன்கள் பலரும் நிறுவனத்திற்கு எதிராக பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.